வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் கார்த்திக் குணசேகரன் ஆண்களுக்காக சேனல் மற்றும் கிளினிக்கல் டாக்டர் பேசிட்டு இருக்கேன். ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வந்து இந்த நியூ இயர் வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு வளமான ஒரு நியூ இயராக அமையணும்னு சொல்லி நான் வந்து ஹோப் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் போடணுமோ அதெல்லாம் நம்ம வந்து டெஃபினட்டாக நம்ம சைட்லேருந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பினார், அதை பற்றி பேசலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு அவர் கேட்ட க்வெஸ்சன் வந்து, டாக்டர் நான் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கேன், என் ஸ்கின் கலர் வந்து நல்லாவே இருக்குது, பட் ஏன் வந்து எனக்கு ஆண் உறுப்பு மட்டும் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சார். இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயந்தான், ஏன் வந்து ஆண் உறுப்பு கலருக்கும் வந்து தோல் கலருக்கும் வந்து வித்தியாசமாக இருக்குது, மூஞ்செல்லாம் வந்து நல்லா ஃபேராக இருக்குது ஆனால் ஆண் உறுப்பு மட்டும் கருப்பாக இருக்குன்னு. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஆண் உறுப்பு எப்போ வந்து வளர்ச்சி அடைய போகுது, ஆண் உறுப்பு வந்து வளர்ச்சி அடைகிற டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூபர்ட்டி, அதாவது விடலை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். விடலை பருவத்தில் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த விரை வந்து பெருசாகும், விரையிலேருந்து இந்த டெஸ்டாஸ்டரோனுடைய தாக்கத்தினால நமக்கு வந்து ஆண் உறுப்புடைய சைஸும் வந்து பெருசாகும். இந்த பெருசாகிறப்போ தான், அதாவது இந்த டெஸ்டாஸ்ட்ரான்ற ஹார்மோன் அதிகமாகிற காரணத்தினால தான் நமக்கு வந்து இந்த ஸ்கின் பிக்மெண்டேஷனும் ஏற்படுது. பிக்மெண்டேஷன் ஏன் ஏற்படுது, அந்த டார்க்கனிங், அதாவது இந்த கருப்பாக ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெலனோசைட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கின்ல இருக்கிற அந்த செல்ஸை வந்து அதிகப்படுத்திக்குது இந்த டெஸ்டாஸ்ட்ரான். ஸோ அது அதிகப்படுத்துறதுனால மெலானின் அப்படின்ற ஒரு ஒரு பிக்மெண்ட் ஒன்று டெபாசிட் ஆகி நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஆண் உறுப்புடைய கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக, அதாவது ஸ்கின்னோட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்குது, சரிங்களா? இது ஆண்களில் மட்டும் கிடையாது, நீங்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டால் கூட, பெண்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த லேபியான்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது யோனிக்குழாய்க்கு வெளியில் இருக்கிற அந்த லேபியல் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லேபியல் லிப்ஸோட டார்க்கனிங், அதாவது அது கூட வந்து இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து டெபாசிட் ஆகி அதுவும் வந்து ரெஸ்ட் ஆஃப் வெஜைனா கூட இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும், சரிங்களா? அதுவும் பெண்களில் ப்ரிடாமினாக பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி வரக்கூடாதுன்னு அவங்க எடுக்கிற அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுக்கிற ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி இந்த மெலனோசைட்ஸை வந்து அதிகப்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த கருப்பாக வந்து அந்த பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு வந்து காரணமாக இருக்குது. அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து நிப்பிள் ஆகட்டும் சரி, நிப்பிளை சுற்றி இருக்கிற அந்த வட்டம், அந்த ஏரியோலான்னு சொல்லுவோம், அதுவும் வந்து ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்கும். சரி, இப்போ ஆண்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன காரணத்தினால ஆண்களுக்கு வந்து ஆண் உறுப்பு பகுதி வந்து கருப்பாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா காலுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து கருப்பு கருப்பு பேட்ச் எல்லாம் இருக்கு, டாக்டர் ரொம்ப கருப்பாக இருக்கு அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா, அரிப்பு ஏதாவது வந்ததுன்னா, அந்த மாதிரி வந்து அந்த பிளாக்கனிங், அதாவது அந்த கருப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இச்சிங், அதாவது எரிச்சல் சொரியணுன்ற அந்த ஃபீலிங் இருந்தாலும் அந்த டார்க்கனிங் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட் அண்டர்வேர், அதாவது எப்பெல்லாம் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஏற்படுதோ, ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஏற்படுறப்போ இந்த மாதிரி டார்க்கனிங் வர சான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப டைட் அண்டர்வேர் அணிகிற ஆண்களுக்கும் இந்த மாதிரி டார்க்கனிங் வரலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்லீட்ஸ், அதாவது நல்லா ஓடுறவங்க, ரொம்ப உடற்பயிற்சி செஞ்சு அந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணுறவங்க, ஸோ முக்கியமான காரணம் வந்து இதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் தான். ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த தொடைப்பகுதியிலையோ இல்லை ஆண் உறுப்பு பகுதியிலையோ ஃப்ரிக்ஷன் ஏற்படுதோ, அந்த டைமில் இந்த மெலானின் அது வந்து அதிகமாகி நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிக்மெண்டேஷன் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான், இதை பற்றி நம்ம பயப்பட வேணாம். சரி, வேறு ஏதாவது ஒரு காரணம், இது வந்து நான் எதுக்குமே வந்து வரி பண்ணிக்க வேணாமா டாக்டர், நான் வந்து எப்போ இது கருப்பானாலும் நம்ம வந்து கவலைப்பட வேணாமானா, அப்படி கிடையாது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன இதில் பார்க்கணுன்னா, நமக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இந்த கருப்பு பேச்சஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, டயபெட்டிஸை வந்து ரூல் அவுட் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி வந்து டார்க் பேச்சஸ் வந்துனா. அதே சமயம் வெயிட் கெயின், அதிகப்படியாக நம்ம வந்து உடல் பருமன் ஏறினாலும் இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் வரலாம். ஸோ ஆணுறுப்பு சார்ந்த இடங்கள் வந்து கருப்பாகிறதுக்கு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் பொதுவாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பட் நீங்கள் சப்போஸிங் ஃபேமிலியில் வந்து ஒரு டெண்டன்சி இருக்குது டயபெட்டிஸ் வர்றதுக்கு, அப்பாவுக்கு டயபெட்டிஸ் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் குடும்பத்தில் இருக்கும் டயபெட்டிஸ் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் பேச்சஸ்னா, தயவு செஞ்சு உங்கள் சுகர் லெவல்ஸை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சி யூ நெக்ஸ்ட் டைம், பாய்.